the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும், மிக தீவிரமாக இருக்கும்னு பயமூத்தினதுலாம் யாருன்னு பார்த்தா அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய நாடுகள் தான். அவங்க கொடுத்த ஒரு மிகப்பெரிய தைரியத்தில் தான் பெரிய அளவுக்கு உக்ரைன் ரியாக்ட் பண்ணாங்க. பொதுவாகவே எந்த ஒரு நாடுமே அவங்க நாட்டுக்கு எதிராக யார் உள்ள நுழைஞ்சாலும் சரி எதிர்க்க தான் பார்ப்பாங்க, இது இயல்பு. ஆனால் இந்த சூழ்நிலை வராமல் தடுக்கக்கூடிய அந்த அரசியல் செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உக்ரைன் அதிபர் அவரே வெளிப்படையாகவே ஸ்டேட்மெண்ட் விடுறார், இவ்வளவு காலம் பெரிய அளவு ரஷ்யாவை திட்டி ரஷ்யா இந்த மாதிரி படையெடுக்க பார்க்குது அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் நாட்கள் நெருங்க நெருங்க ரஷ்யா இந்த மாதிரி படையெடுக்குதுன்னு சொல்லி வெஸ்டர்ன் மீடியாக்களில் பெரிய அளவில் போடாதீங்க, இது உள்ளூரில் ஒரு பதட்டமான நிலைமையை உருவாக்குது அப்படின்னு பேசி பார்த்தார். நினைக்கிற அளவுக்கும் நியூஸ் வர அளவுக்கும் இங்கே ஒன்றும் பதட்டம் கிடையாதுலாம் பேசினார். அதே உக்ரைன் அதிபர் தான் கடுமையாக விமர்சனம் வைக்காமல் யதார்த்தத்தை ஓப்பனாக போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. 27 தலைவர்கள்ட்ட பேசினேன், ஏறக்குறைய நேட்டோவில் உள்ள முக்கியமான 27 தலைவர்கள்ட்ட பேசியிருக்கேன். ஆனால் யாருமே உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துக்கிறத பற்றி பேசவே இல்லை, அதுக்கான உத்தரவாதம் கொடுக்கலை. இப்போ பிரசன்ட்ல சேர்த்துக்கிட்டால் கூட நம்ம ஓரளவு பொழைச்சிக்கலாம், ஆனால் அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையுமே அவங்க ஏற்படுத்தி தர தயாராக இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. உக்ரைன் எல்லைகளில் என்ன நடக்குதுன்னு அதிகமாக பேசினது நேட்டோவில் உள்ள முக்கியமான நாடுகள் தான். இன்கேஸ் உக்ரைன் மீது நீங்கள் படையெடுக்க கூடாது அப்படின்னு உக்ரைனோட பிரசன்ஸ் இல்லாமையே பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு அந்த விவகாரத்தில் கடுமையான ஒரு போக்கை காட்டினாங்க. ஆனால் இப்போ உக்ரைனுக்கு இராணுவ அனுப்புறதில் இவங்களுக்கு பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ அமெரிக்க அதிபர் இவ்வளவு காலம் நடக்கிறது எல்லாமே விசித்திரமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அமெரிக்க அதிபர் இவ்வளவு காலம் பொருளாதார தடை போடுவோம் ரஷ்யா காணாமல் போயிடும்னு பேசினவர் நம்ம போட்ட பொருளாதார தடையினால் ரஷ்யாவுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த கட்டமாக எங்கே போய் நிற்கிறாரு அப்படின்னா, ஷிஃப்ட்லேருந்து தூக்கணும் அப்படிங்கிறதா, அந்த டிரான்சாக்ஷன் பாயிண்ட்லேருந்து எப்படி தூக்கிறது அப்படின்னு ஜெர்மனியில் உள்ள பல நபர்களே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம், ஐரோப்பிய யூனியன் பெரும்பாலும் ரஷ்யாவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க கேஸ் ஆயில் சப்ளைக்கு. ஜெர்மனும் அதே போல தான், ஜெர்மனில் உள்ள பல நிலக்கரி சுரங்கங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி தான். ரஷ்யாவிலேருந்து நிலக்கரி வரலை அப்படின்னா அவங்க இருளில் முழுக வேண்டியது தான் ஜெர்மன். அப்போ நீங்கள் ஷிஃப்ட்டை தூக்கிட்டு பேமெண்ட் எப்படி பண்ணுவீங்க, நிலக்கரி எப்படி வாங்குவீங்க அப்படிங்கிற பேச்சு இப்போ ஜெர்மன்லே பல மடங்கு எதிரொலிக்குது. அதனால் ஷிஃப்ட்லேருந்து கட் ஆக முடியாது, அதே மாதிரி முக்கியமாக வரக்கூடிய அந்த கேஸ் பைப்லைன்லேருந்தும் கட் ஆக முடியாது. அப்போ அந்த வர்த்தகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வர்த்தகம் இருக்கும்போது அடுத்த கட்ட அழுத்தங்கள் போட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற யதார்த்தத்தை இப்போ களத்தில் இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரஷ்யாவோட கோல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ எங்கே போய் நிற்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியலை. தெரியாதனால அடுத்த கட்டமாக ரஷ்யா தாக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகள், இன்னைக்கு நேட்டோவோட கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளில் பூராமே பெரிய அளவில் நேட்டோ தன்னோட ட்ரூப்ஸை இறக்கிட்டு இருக்கு, ட்ரூப்ஸை இறக்குறோம் பாருங்கள் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியில் இவங்க தாக்க போகிறாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே இதுவரையும் தெரியாத ஒரு விஷயந்தான். ரஷ்யாவை பொறுத்தவரை தலைநகரத்தில் சுற்றி வளைச்சி தாக்கிட்டு இருக்காங்க, பல இடங்களில் 16 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால் என்றைக்கு வேணாலும் எந்த நிமிடம் வேணாலும் தலைநகரம் விழுகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். அதே சமயம் ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்களும் தாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அஃபென்ஸில் ரஷ்யா போகிறனால இழப்புகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது தான். ஆனால் அந்த இழப்புகள் வரக்கூடிய புள்ளி விவரத்தை யாருமே இன்னமும் உறுதிப்படுத்தலை. அதனால் இப்போதைக்கு வரக்கூடியது அப்படிங்கிறது, ரஷ்யாவுக்கு ஏறக்குறைய 1000 வீரர்கள் இறந்துருக்காங்க, 7 ஃபைட்டர் ஜெட்டு, 3 ஹெலிகாப்டர்களை பறி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த புள்ளி விவரத்தை ரஷ்யா கன்ஃபார்ம் பண்ணாத வரையும் பெரிய அளவில் நம்பகத்தன்மை கிடையாது. ஆனால் ரஷ்யாவுக்கு இழப்புகள் இருக்குமானால் கட்டாயம் இருக்கும், அஃபென்ஸில் போகிறனால பெரிய அளவில் இழப்புகள் இருக்கும். தரை வழியாக நகரும்போது மாபெரும் இழப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் நகர்த வச்சே சொல்லிடலாம், பெரிய அளவில் தொடர்ந்து முன்னேறக்கூடியது கிடையாது. ஒவ்வொரு செக் பாயிண்ட்லேயும் கணிசமான எண்ணிக்கை ட்ரூப்ஸை நிறுத்தி வச்சுட்டு தான் நகர்றாங்க. இது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான், உயிர் சேதத்தை தவிர்க்கிறதுக்காக.
இந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ ரஷ்யா அடுத்த கட்ட நகர்வுகளை தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக என்ன அப்படின்னா, இங்கே அழுத்தம் வந்தால் ரஷ்யாவுக்கு வேறு விதமாக ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் எல்லா நாடுகளும் முயற்சிக்கும், எல்லா நாட்டிலையும் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு இருக்கும். இந்த விவகாரத்தில் உக்ரைன் மீது படை தொடுத்தது தப்பு அப்படின்னு அங்கேயும் சில நபர்கள் ரஷ்யாவுக்குள்ளேயும் பேசுவாங்க. அவங்கள வச்சு பெரிய அளவு போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. அந்த போராட்டத்தில் கைது அந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் ரஷ்யா ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு தான் ஆகும். ஆதரவு அப்படிங்கிறது 80% மேலே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு அறிவித்தார். அது மட்டும் இல்லை, பேச்சுவார்த்தை குழுவை நான் அனுப்ப தயார் அப்படின்னு அறிவித்தார். அறிவித்தது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்கணும் அப்படிங்கிற அந்த விவகாரத்தையும் கொண்டு போய் வேறு ஏதாச்சும் நேட்டோ நாடுகளில் உட்கார வைக்கக்கூடாதுங்கிறக்காக பெலாரஸில் வச்சுருக்காரு. பேச்சுவார்த்தை பெலாரஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் நிறுத்தலை. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதை பற்றி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய குழப்பம். காரணம், ரஷ்யா ஏறக்குறைய நெருங்கிடுச்சு. இப்போ பேச்சுவார்த்தைன்னு எதை கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறக்குள்ளையுமே அடுத்த கட்ட ஆஃபர் ரஷ்யா வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரொம்ப விசித்திரமாக உக்ரைன் இராணுவத்துக்கு வச்சுருக்காங்க. தலைநகரம் விழுகாமல் இருக்க தடுக்கிறக்காக உங்களோட அரசாங்கம் பிரஜைகளை கேடயமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் இருந்து உங்கள் நாட்டு பிரஜைகளை காப்பாற்றணும் அப்படின்னா இராணுவ புரட்சி பண்ணிக்கங்க, நீங்களே ஆட்சியை பிடிச்சிக்கங்க, ரஷ்யா விலகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய இதோட வேறு வடிவம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. தாக்குதல் ஆரம்பிக்கும் போதே உக்ரைன் படைகள் ஆயுதத்தை போட்டுட்டிங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாக இருக்காது அப்படிங்கிறதான் ஏறக்குறைய சரணடைய வைக்கிறக்கான ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி தான். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா இப்போ தன்னோட ஸ்டாண்டை வேறு விதமாக கொண்டு போகுது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இராணுவ புரட்சியை ஏற்படுத்துங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க, பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்ன கையோடு இதை சொல்லும்போது, ஏற்கனவே இந்த அரசாங்கம் எப்படி பதவி ஏற்றுச்சு அப்படின்னா இதே போல தான் பெரிய அளவில் போராட்டம் நடந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தெரிச்சு ஓடி ரஷ்யாவுக்கு போய் தஞ்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு தான் தேர்தலையே சந்தித்தாங்க. அதனால் இப்போ உள்ள அரசாங்கத்தை இராணுவம் வந்து வெளியேற்றுறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயந்தான். உக்ரைனில் நடக்கக்கூடியது தான், ஏற்கனவே நடந்தது தான். என்ன பெரிய அளவில் வந்து மிடில் ஈஸ்டில் நடக்கிற மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து ரொம்ப வேறு விதமாக மக்கள் புரட்சி பதவி விலகிறாங்க அப்படிங்கிறதோட நின்றுக்கும், அதிகபட்சமாக அவர் நாட்டை விட்டு தப்பிச்சு போவார். அந்த மாதிரி நடந்தனால இப்போவும் அதே பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு குழப்பம்தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உள்ள அரசாங்கத்துக்கும் எதிராக உக்ரைனில் பல நபர்கள் இருக்காங்க. ஆர்மியும் இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து பொதுமக்களை காப்பாற்றணும் அப்படின்னு அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உக்ரைனுக்குள்ளேயே ஒரு குழப்பமான சூழ்நிலையை ரஷ்யா உருவாக்கிடுச்சு. இப்போ ரஷ்யாவோட எல்லா திட்டத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனதுனால இப்போ 3 திட்டத்தில் எதை நிறைவேற்ற போகிறாங்கிறது பெரிய குழப்பம்தான். ஒன்று, இப்போ உள்ள ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிறது. அதே சமயம் நேட்டோவில் சேரக்கூடாதுங்கிறது அல்டிமேட், அதுலேருந்து மாற போகிறதே இல்லை புட்டின். பெரிய அளவில் மிலிட்ரி, உக்ரைன் மிலிட்ரியை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு மிலிட்ரியாக மாற்றுறது. அதுக்கடுத்து பெரிய அளவில் கிரிமியா பகுதிக்குள்ளே உக்ரைனோட பாதி பகுதியை கொண்டு போய் சேர்த்து உக்ரைனை ரெண்டாக உடைக்கிறது. இந்த 3 திட்டத்துக்குமே இந்த நகர்வு இன்னுமே அடிஷ்னல் மைலேஜ் கொடுக்கறதாகத்தான் பார்க்கப்படுது. அதனால் உக்ரைன் வசமாக சிக்கிருச்சு அப்படிங்கிறதான். இனி புட்டின் ஆள் மனசில் நினச்சது நிறைவேறாமல் இந்த விவகாரத்தை வெளியில் கொண்டு வரது அப்படிங்கிறது, அதாவது உக்ரைனை விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதான். ரஷ்யாவை தொடர்ந்து சீண்ட மட்டும்தான் எங்களால் முடியும், அவங்கள எதிர்த்து இல்லை உக்ரைனுக்குள்ளே அவங்க நுழைய விடாமல் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா நேட்டோ நாடுகள் பூராமே இப்போ சொல்லாமல் அவர்கள் செயல் மூலமாக காட்டியிருக்காங்கன்னு இப்போ உலகம் பூராமே அந்த கூட்டமைப்புக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்குது.